ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் மஃபா. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். அங்கேருந்து உக்கட லேக் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வாய்ஸுமே டப் தாங்க பண்ணுறேன். மாங்கு மாங்குன்னு பேசுனது எதுவுமே கேட்காமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மைக்கு என்னென்ன பண்ணுதுன்னு தெரில. மைக்கு இல்லை, அந்த அடாப்டரில் ஏதாவது பின்னு லூஸாக இருந்தாலுமே அந்த மாதிரி வருதான். நிறைய பேர் சொன்னாங்க மைக் அடாப்டர் வாங்காதடா, மீடியா மோடு வாங்குன்னு. நான் தான் கேட்கலை. ஃபஸ்ட்டு அது என்னன்னு பார்க்கணுங்க. லைட்டாக பின்னு லூஸ் ஆகுனாலே டக்குன்னு இதாகிடுது. இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் மைக் அடாப்டரும் வச்சும் இந்த மாதிரி டப் பண்ணிகிட்டு இருந்தது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம அதை சரி பண்ணிடுறோம். இங்கே எல்லா இடத்துலையும் பாலம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்லலாம் வேறு லெவலில் ஆகிரும். சிபிஐ அப்படி உட்கடத்துக்கு போயிட்டு அப்படி அங்கே வியூலாம் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த வீடியோஸ் உங்களுக்கும் காட்டுறேன். நீங்களும் அப்படி போய் பாருங்கள். என்னடா இது, கோயம்புத்தூர் தானா மச்சான்? இங்கே 7-8 வருஷமாக இருக்கான். நான் இந்த இடத்த இதுவரை பார்த்ததே இல்லையாடா. எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்டு, எவ்வளோ ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேனுங்க, சென்னை என்னங்க சென்னை. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா அதெல்லாம் ஓவர் டேக் பண்ணி எங்கேயோ போயிடும் கோயம்புத்தூர். இப்போவே வேறு லெவலில் டெவலப் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? ஏ அப்பா, எப்படியும் 1000-2000 ஃபேமிலி இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுதாங்க அந்த கோயம்புத்தூருடைய உக்கடம் லேக்கு. கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் இங்கே தான் வராங்க. நம்ம நண்பன் சண்டையானா போதும், இங்கே வந்துடுவான். இதுதான் இவனுக்கு ஃபன். கோயம்புத்தூரில் என்ன ஸ்பாட்டு? ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ. அந்த லேவ் பாருங்கள், உட்காந்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாலே வேறு லெவலில் இருக்கும். போட்டிங் அப்படி பையன் வருவான் ஜோடியாக. இந்த சைடு பெடல் அவங்க, அந்த சைடு பெடல் அவங்க. சைக்கிளிங்காக தான் இருக்கும். பயணச்சீட்டு பெருமிடம் போட் எவ்வளோன்னு தெரில. இந்த பாருங்கள் எல்லாம் போட்டிருக்கு. 30 மினிட்ஸ் 400 ரூபாமா? அப்பா கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு மச்சான். போட்லாம் பாருங்க, அந்த வியூவை பாருங்க. மச்சான் இதில் பாறை எப்படி இருக்குன்னு. வா, செம்மையாக இருக்கு. போட்டு பாருங்க, 4 பேர் அழுத்துட்டா பெடலை. செம்ம என்ஜாய்மெண்ட் கோயம்புத்தூர் மக்களுக்கு. இதுதான் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறார்கள். நாங்கள் மட்டும் சிங்கிளாக இருக்கிறோம். சுற்றி பாருங்க, எல்லாம் ஜோடி தான், நாங்கள் மட்டும் சிங்கிளாக இருக்கோம். இந்த லைட்டிங்கே வேற லெவல். அச்சா இந்த லைட் நைட்டு ஃபுல்லாக இருக்குமா? நான்லாம் போட்டோ போட்டேன் நமக்கு அந்த லைட். ஆ, அதான் வேற லெவலில் இருக்கு. பையன் ஐஃபோனில் வேறு சுத்தமாக சார்ஜ் இல்லை. சார்ஜ் இருந்தால் ஃபோட்டோஸ் எடுத்துடலாம். நம்ம ஃபோனில் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலத்து கீழே ஒரு செட்டிங் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அந்த இடம் கப்பல்ஸுமே செதுக்கி வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே அதோடு கிடையாதுன்னு சொன்னால் சரி போய் பார்ப்போம், இருந்தால் உங்களுக்கு காமிக்கலாம், இல்லை என்றால் நம்ம ரிட்டர்ன் போயிட வேண்டியதான். இங்கே எதனா இருக்குது, எப்போ வேணாலும் வந்துக்கலாம். ஓப்பனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். காரெல்லாம் கொண்டு உள்ளே வராங்களா? பாருங்க பாருங்க மக்களே, இதெல்லாம் பொறுக்காதுங்க, வயிறு எரியுதுங்க.
குறைந்த அதிகாரிகள் பண்ற கூட்டு பாருங்க பாருங்க. ஐயோ கொள்றாங்கடா ஆள் அந்த அளவுக்கு இல்லைண்ணா மச்சான். மச்சான் அந்த இது மட்டும் கீழே விழுந்துற போது பாத்துக்கோ. அந்த இதான் எப்படி செட்டிங்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க மச்சான். இங்கேருந்து போட்டிங் விடுறாங்களா? இங்கே கிடையாது. ஓ ரைட் ரைட் ரைட். இந்த இடம் நம்ம அங்கே போய் நின்றுட்டு இருந்தோமே அதானே. பாருங்க பாட்டுலாம் போடலண்ணா மச்சான். பாட்டு போடுறாங்க. பாட்டு சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. ஓடிட்டு தான் இருக்குது. தளபதி பாட்டு ஓடுது. எப்படி பச்சை பச்சைன்னு இருக்கா தண்ணி? ஆனால் எல்லாம் நினச்சி குதிச்சிடக்கூடாது யாரும். கேக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸை கூட்டிக்கோங்க. அவங்க மொபைலில் அழிச்சின்னு தெரியும். எல்லோரும் நம்மளை தானே பார்ப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக என்னடா கேமரா ஊற்றிக்கிட்டு வராங்கலான்ட்டு பேக்கையும் போட்டு. ஆனால் கொஞ்சம் இருட்டிட்டு யாரா இவன் தாடியையும் வளர்த்துட்டு கையில குச்சையும் வச்சுட்டு வரானுட்டு தான் பாக்குறாங்க மக்களே. இப்படி போனா இங்க அந்த முக்கு வர போயிருமா மச்சான்? வேணாம் ஃபுல்லாலாம் வேணாம் அப்படி திரும்பிடுவான். எப்படி இருக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா வேற லெவல்ல காட்டிருச்சுமா. இந்த சைடு போட்டிங் கிடையாது. நைட் வியூல எல்லாம் மங்களாவது நைட்டு வியூ. ஆமாம் ஓகே. வேற லெவல் வேற லெவல் வைப்பு நைட் வைப்பு செம்மையாக இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் எதுக்கும் வந்தீங்கன்னா பக்கத்தில் தான் உக்கடம் லேக்கு. வந்து அப்படி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு. அந்த வியூ தாங்க செம. பையன் நாங்கள் இந்த பின்னாடி தான் நடந்துட்டுருக்கோம். மச்சான் ஒரு ஹாய் சொல்லிடு. அந்த மாசு தான் மச்சான். இந்த மாதிரி எந்த ஊர்லேயாவது ரெடி பண்ணியிருக்காங்களா? அதை யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்குன்னு. இந்த மச்சான் வேற எங்கேயும் கிடையாது இல்லை சிபிஐ தவிர? சிபிஐ வெறிய எங்கே? நாலு அஞ்சு ஆறு அஞ்சு வரு ஆறு வருஷம் நாலு வருஷம் ஏழு வருஷம் நான் தொடர்ந்து எட்டு ஆயிரும். இங்கே பாருங்க ஐயோ என்ன மக்கள் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை மக்களே. சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ மக்களே நாங்கள் நார்மலான ஒரு யூடியூப் சேனல் தாங்க. எங்கள் கேமராவை பார்த்தோன்னே கப்புள்ஸ் எல்லோரும் பயந்து பயந்து ஓடுறாங்க. இதுதான் ஆயுதமா? அதுக்கான ஆயுதம் நாங்கள் அவங்கள எடுக்க வரலங்க. ஜஸ்ட் அப்படியே இங்கே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கூட்டிகிட்டு வந்தேன் அவ்வளோதான். மற்றபடி அவங்கள எடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? பாவம் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? ஓகே மச்சா கிளம்ப வேண்டியதானா? இங்கே தானே ஆ இங்கே தானே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம் நம்ம. ஆமாம் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் செம்மையா. யார் யோசிச்சா வேற லெவலில். ஆமாம் வேஸ்ட்டாக போகிற இடத்தையும் அந்த யூஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க மேலே செட்டப் பண்ணாங்க. மேலே பாருங்க தெரியுதா ஃபுல்லாக மூங்கில வச்சு செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலே கொஞ்சம் பெயிண்டிங் கொடுத்துருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும். பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆஃபீஸையும் விட மிஞ்சிட்டாங்க. அப்படி உள்ளே போயிட்டு அப்படி வந்துடும். ஆமாம் கடைலாம் பூட்டிட்டாங்க. டைம் ஆகிட்டு டைமுக்கு தானே இருப்பாங்கண்ணா. ஓ இனிமேல் தான் கடை ஓப்பன் பண்ணுவாங்களா? மச்சான் இந்த பாலத்து கீழே ஃபுல்லாக அதுதானோ ஃபுல்லாக. ஆனால் என்ட்ரன்ஸ் மட்டும் ஏதாச்சும் வச்சுருந்தா இங்கே பிச்சுக்கிட்டு போயிருக்கோம்ண்ணா. யாரையா கூப்பிட்டு ஏதாச்சும் பேட்டி எடுப்போம் மச்சான்?
செமையாக இருக்குது. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வாங்க, ஒரு 5 மணிக்கிட்டே வந்துடுங்க. அப்படி எல்லாம் கிளியராக தெரியும். நைட் டைம் ஆனதுனால கப்புள்ஸ் மட்டும் அதிகமாக வராங்க. ஒரு 5 மணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி சும்மா வந்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு போகலாம். மேலே பாருங்கள் மூங்கில். ஆனால் மேலே கலர் அடிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்திருக்கும். சரி, நம்ம இந்த ரவுண்டோடு வளைஞ்சிட்டா யாரெல்லாம் செதறாங்கன்னு தெரில. இங்கே டேஞ்சரான இடத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நம்ம கேமராவையும் தூக்கிட்டு அது கடையா உள்ள இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம்ல அந்த சைடு வியூ. கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போதா லைட்டு போட்டு சக்க சக்க சக்கன்னு ஃபங்க்ஷன் மாதிரி மின்னுது. இந்த வீடியோலாம் சிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயித்தறிச்சலாக இருக்கும். வேறு வழி இல்லை, இதெல்லாம் தாண்டி தான் போகணும். இதுவும் கடந்து போகன்ற மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டிதான். ரோட முடிஞ்சிடுச்சு தான் எண்டு. ஓகே, நம்ம இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிதான். செம டயர்டாக இருக்குது. ஓகே பாய், எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். பாய்.